கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மக்கள் உரிமைகளுக்காக நடத்தப்படுகிற பல்வேறு போராட்டங்களுக்காக பதியப்பட்ட வழக்குகள் கணக்கு வழக்கின்றி பதியப்படுகின்றன. தொடர்பில்லாத மக்கள் மீது பதியப்படுகிறது, கலந்து கொள்ளவர் மீது பதியப்படுகிறது என்ற அடிப்படையில் இப்போது உச்சநீதிமன்றமும் அரசும் கூட கூடாது என்று சொல்லுகிற ஸ்டெர்லைட் ஆலைக்காக நடத்தப்பட்ட போராட்டம், மக்களின் விளைநிலங்களை அழித்து அமைக்கப்படுகிற எட்டு வழி சாலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை கிடைப்பதை தடுக்க வகையிலும் வணிகத்தின் பெயரால் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், மீத்தேன் எதிர்ப்பு போன்ற மக்கள் நலன்களுக்காக கோரிக்கை முன்வைத்து நடத்துகிற போராட்டங்களுக்கு, எல்லா பல போராட்டங்களுக்கும் தேச விரோத குற்றத்தின் பெயராலும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்கிற யுஏபிஏ சட்டத்தை பயன்படுத்தியும் வழக்குகளை பதிந்து வருகிறார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. மக்கள் உரிமைகளுக்காக போராடுபவர்களை இப்படிப்பட்ட கொடிய வழக்குகளில், பிணை கூட கிடக்க முடியாத வழக்குகளில் பதிவதும், தமிழ்நாட்டுக்கும் மாநிலங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு தொடர்ந்து பறிக்கப்பட்டு அதிகாரங்கள் மத்தியில் குவிக்கப்படுகிற இந்த வேளையில், பொது நுழைவுத் தேர்வு என்றார்கள், பொது வரி என்றார்கள், ஒரே ரேஷன் என்றார்கள், இப்போது காவல்துறை என்கிற மாநில உரிமையிலும் தலையிடுகிற வகையில் தேசிய புலனாய்வு குழு என்ற ஒன்றை அமைத்து மாநிலத்தின் அனுமதி இல்லாமலேயே மாநிலத்தில் வழக்குகளை பதியலாம், வழக்குகளை விசாரிக்கலாம், கைது செய்யலாம் என்கிற போக்கு மிக அதிகமாக நடந்து வருகிற இந்த சூழலில், இது குறித்து இப்படிப்பட்ட அடக்குமுறை தேச விரோத சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்ற சட்டங்களின் பேரில் பதியப்பட்டுகிற வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அந்த சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்து, அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக, கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக நாங்கள் இந்த சந்திப்பினை நடத்தினோம். அதில் இந்த தேச விரோத சட்டத்தையும் குற்றமாக போடப்படுகிற சட்டத்தையும் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்ற பெயரால் இருக்க யுஏபிஏ சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்பதையும், தேசிய புலனாய்வு அமைப்பு தமிழ்நாட்டிலாவது, அது கூடாது என்பது மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் அதனுடைய அலுவலகம் இயங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பதையும் கோரிக்கையாக முன்வைத்து, வருகிற பிப்ரவரி 13 நாள் மக்கள் நலனிலும் மக்கள் உரிமையிலும் அக்கறை உள்ள அனைத்து தரப்பு இயக்கங்களை, அமைப்புகளை, கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாட்டினை சென்னையில் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். அதன் வழியாக மக்கள் மத்தியில் இந்த அடக்குமுறை சட்டங்கள் குறித்தும், மாநில உரிமைகளை பறிக்கிற தேசிய புலனாய்வு குழுவை பற்றியும் இந்த கருத்துக்களை எடுத்து சென்று அதை நீக்குவதற்கு அனைவரின் ஒப்புதலையும் ஆதரவையும் கோருவதற்காகத்தான் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும். ஒவ்வொரு அடக்குமுறை சட்டங்களாக இந்திய விடுதலை பெற்ற நாளிலிருந்து நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். டிஏஆர் என்றார்கள், தேசிய பாதுகாப்பு சட்டம் என்றார்கள், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் என்று சொன்னார்கள், தடா சட்டம் என்றார்கள், பொடா என்றார்கள், இப்போது யுஏபிஏ என்ற பெயரால் வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். அதற்கான எதிர்ப்பு மாநாட்டிற்கும் இப்படி சட்டவிரோத ஜனநாயக விரோத சட்டங்களை, ஏன்னா போராட்டங்கள் வருகிற போது சட்டங்கள் நீக்கப்படுகின்றன, கைவிடப்படுகின்றன, ஆனால் அதே சட்டப்பிரிவுகளை கொண்ட புதிய சட்டத்தை வேறு பெயரால் கொண்டு வருகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக விரோத சட்டங்கள் கூடாது என்பதும், மாநில உரிமைகளுக்கு எதிரான காவல் அமைப்புகள் புலனாய்வுக்கு இங்கு வரக்கூடாது என்பதும் தான் எங்கள் முதன்மை கோரிக்கை.
அதற்கான மாநாடு பிப்ரவரி 13ஆம் நாள் சென்னையில் நடக்க இருக்கிறது. தேச விரோத குற்றம் என்பது ராஜதுரோக குற்றம், தேச துரோக குற்றம் என்பது. அதை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தார்கள், அந்த நாட்டில் அகற்றிவிட்டார். அவர்களை பார்த்தா எல்லா சட்டங்களும் இங்கே பின்பற்றப்படுகிறது. 2009-10 முழுமையாக இங்கிலாந்தில் அதை நீக்கிவிட்டார். ஆனால் இங்கு நாம் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு அடக்குமுறை அரசு நம்ம ஆதிக்கம் செய்து அடிமைப்படுத்தி ஆண்ட அரசு கொண்டு வந்த சட்டத்தை அந்த அரசே நீக்கிவிட்ட போது கூட அடிமையிலிருந்து விடுதலை பெற்றதாக சொன்ன இந்தியாவில் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறோம். அது ஜனநாயக விரோதமானது என்பதுதான் முதல்மை. இதுவரை யார் கருத்துக்கும் வராமல் அது பாட்டு போய்கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன பதிவுகளுக்கு சமூக ஊடகங்களில் செய்கிற பதிவு கூட அதை வழக்கை போடுகிறார். இப்போ அதையும் சேர்த்து வைத்திருக்கிறாள். இப்போ இந்த யூஏபிஎ சட்டத்தில் சமூக ஊடக பதிவுகளுக்கு கூட இந்த வழக்கை போடலாம். பீமா கோரேகான் வழக்கில் நாம் பார்த்திருப்போம், எத்தனை அறிஞர்களை, வழக்கறிஞர்களை, மனித உரிமை போராளிகளை அந்த இடத்துக்கே போகாத பலரை அந்த வழக்கில், 84 வயது கிடந்த ஸ்டேன்சாமி போன்ற நடுக்குவாதத்துக்கு உட்பட்டவர்களை எல்லாம் கூட இப்போது கைது செய்து இந்த வழக்கில் போட்டிருக்கிறார்கள். அது யாருக்கெல்லாம் அரசுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, அரசின் மீதான நடவடிக்கையில் கேள்விகளை எழுப்புகிறார்களோ, அந்த அமைப்புகளை, கட்சிகளை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை, மக்களுக்காக மக்களோடு இயங்குகிற அமைப்புகளை, இயக்கங்களைத்தான் அவர்கள் குறிவைக்கிறார்கள். எனவே இந்த கோரிக்கை இப்போ நாங்கள் எழுப்ப வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு, போட்டியிடுகிற தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள் இது குறித்த தங்கள் கருத்தை தேர்தல் அறிக்கையில் இணைக்க வேண்டும் என்றும், அதை பற்றிய உறுதிமொழிகளை வைக்க வேண்டும் என்பதும் எங்கள் கோரிக்கையாகும். அது மாநாட்டு தீர்மானமாக கொண்டு வர இருக்கிறோம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு எங்களது வணக்கங்கள். குளத்தூர்மணி அவர்கள் சொன்னதைப் போல இங்கே அரசியல் காரணங்களுக்காகவும், சுற்றுப்புற சூழலியல் வாழ்வாதார கோரிக்கைகளுக்காகவும் நடத்தப்பட்ட பல்வேறு மக்கள் திரள் ஜனநாயக அறவழி போராட்டங்களுக்காக பல்வேறு பிரிவுகளில் பொய் வழக்குகள் புனையப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை அடிப்படையிலும், மிக முக்கியமாக ஒடுக்குமுறை சட்டங்களின் மூலமாக செயல்பாட்டாளர்களை முடக்கி வருகிறார்கள், அந்த ஒடுக்குமுறை சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் திரள் மாநாடு ஒன்றினை நாங்கள் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே கூடங்குளத்திலே நடந்த அறவழி போராட்டத்திலும், ஸ்டெர்லைட்டிலே நடந்த அந்த எதிர்ப்பு போராட்டத்திலும், ஒக்கி புயல், கஜா புயல் போன்ற பேரழிவின் பொழுது மக்கள் தங்கள் அத்தியாவசிய தேவைகள் குறித்து நடத்திய போராட்டங்களிலும், மற்றும் மேற்கு மண்டலத்திலே இந்த கெயில் குழாய் பதிப்பிற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள், அத்திக்கடவு அவினாசி அந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள், உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைக்கக்கூடாது என்று விவசாயிகள் நடத்திய போராட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள், இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று நடத்தப்பட்ட போராட்டங்கள், எட்டு வழி சாலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள், மற்றும் இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள், காவிரி உரிமை மீட்பிற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள், எழுவர் விடுதலைக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள், மற்றும் இந்த நீட் எதிர்ப்பு, கல்வி உரிமை, புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டம் என்று தொடர்ச்சியாக மக்கள் விரோத சட்டங்கள், திட்டங்கள், நிறுவனங்கள், அமைப்புகள், இது போன்ற அரசியல் செயல்பாட்டு தன்மை அற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஜனநாயக வழியிலே, அமைதி வழியிலே நடத்தப்பட்ட எதிர்ப்புக்கெல்லாம் இந்த அரசு பொய் வழக்கு போட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த வழக்குகளை மேலும் மேலும் புனைந்து யூஏபிஏ போன்ற தேசிய பாதுகாப்பு சட்டம், தேசிய துரோக சட்டங்கள் போன்ற பிரிவுகளின் மூலமாக மேலும் ஒடுக்குமுறையை கொண்டு வர முயல்கிறது. இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும், இந்த ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தும், நாங்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், தேர்தலில் பங்கெடுக்கின்ற பங்கெடுக்காத மக்களினுடைய போராட்டங்களின் பொழுது துணை நிற்கக்கூடிய அமைப்புகள் என அனைவரும் ஒன்று திரண்டு மாபெரும் ஒரு மாநாட்டினை நாங்கள் சென்னையில் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த மாநாடு என்பது சென்னையிலே நிகழ இருக்கின்றது.
இந்த மாநாட்டின் மூலமாக இந்த போராட்ட வழக்குகள் இந்த அடக்குமுறை சட்டங்கள் ஆகியவை முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் வரை இந்த மாநாட்டினுடைய தொடர் நிகழ்வுகள் நடைபெறும் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம். தொடர் கொளத்தூர்மணி அவர்கள் முன்மொழிந்ததைப் போல இந்த எண்ணெயை போன்ற மாநில உரிமையை மீறுகின்ற இந்த அடக்குமுறை சட்டங்களை அல்லது எண்ணெய அலுவலகத்தினை தமிழ்நாட்டிலே திறக்கக்கூடாது என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் இந்த தருணத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம். இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏதேனும் போராட்டத்தில் ஜனநாயக அறவழி போராட்டத்தில் பங்கெடுத்து அதனால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். அவர்களையும் தொடர்புபடுத்து இந்த போராட்டத்தினை அல்லது இந்த மாநாட்டினை மேலும் விரிவுபடுத்தி வலிமைப்படுத்துகின்ற ஒரு செயலையும் அடுத்த ஒரு மாதத்தில் நிகழ்த்தி நாங்கள் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாட்டினை சென்னையில் நிகழ்த்துகின்றோம். தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசு திட்டங்கள் சுற்றுப்புற சூழல் மாசுபாடு வாழ்வாதாரத்தை அளிப்பது குறித்தான போராட்டங்கள் வேறு எங்கும் விட இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டில் தான் அறவழியிலே அமைதி வழியிலே நடத்தப்படுகிறது. அதான் அந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஏன் அமைதி வழியில் நடத்துறீங்க, அறவழியில் நடத்துறீங்க, ஏன் போராட்டம் பண்ணுறீங்க, அந்த அரசாங்கம் கேட்குது. அரசியல் சாசனத்தில் போராட்டத்துக்கு உரிமை கொடுத்துருக்குறாங்க. அதன் வழி மக்கள் தங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். அதை ஒடுக்க நினைக்கிறது. ஆகவே தான் இந்த வழக்குகளை திரும்ப பெறாமல் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டை மூட வேண்டும் என்று அரசு திட்டம் எடுத்திருக்கிறது, அரசினுடைய கொள்கையாக எடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஸ்டெர்லைட் போராட்ட வழக்கில் இன்னும் வாபஸ் வாங்கலை. கூடங்குளத்தில் போராட்ட வழக்கில் திரும்ப பெறணும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாடியும் கூட வாபஸ் வாங்கலை. பாஸ்போர்ட்டுகளை அவர்கள் கொடுக்கின்ற அந்த முயற்சியும் தடுத்து வைத்திருக்கிறது. இதே போல் எட்டு வழிச்சாலையில், அதே போல் உங்களுக்கு மீத்தேன் போராட்ட வழக்கில், எல்லா போராட்ட வழக்குகளிலும் சட்டவிரோதமாகத்தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்குகளை அதனால் திரும்ப பெறணுன்ற கோரிக்கையை நாங்கள் போராட்டமாக மாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இது நிச்சயமாக அவர்கள் தேர்தலில் அவர்களது வெற்றி தோல்வியை பாதிக்கும் என்பதையும் தொடர்ந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இது வந்து இந்த சமயத்தில் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது அதாங்க, இது ஏழு தமிழர் விடுதலை என்பது ஜனநாயக கோரிக்கையாக மக்களிடமிருந்து அரசு கொள்கையை அறிவித்த பின்னாடியும் கூட ஆழம் தடுத்து வைத்திருக்கிறாங்க. அது குறித்து தமிழ்நாடு அரசு மேலும் அழுத்த தரலை. அதுக்கு போராடுபவர்களையும் வந்து அந்த அரசாங்கம் வந்து வழக்கு போட்டு கைது பண்ணுது. ஆகவே அது எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து எதற்காக இவ்வளோ பொய் வழக்குகளை புனைய வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா அரசியல்வாதிகள் மீது ஊழல் வழக்குகள், ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் அந்த காவல்துறை எடுத்து நடத்தலை, அதற்கெல்லாம் சிறப்பு புலனாய்வுலாம் போடலை. ஆனால் மக்களுக்காக, எளிய மக்களுக்காக கோரிக்கை வைத்து அமைதி வழியில் போராடக்கூடிய மக்களையெல்லாம் ஏன் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு போடுறது, சிறப்பாக வழக்கு சட்டங்களை, அடக்குமுறை சட்டங்களை ஏவுற வேலையெல்லாம் ஏன் அரசு செய்கிறது என்கின்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். தொலை இது இந்த சந்திப்பு என்பது எங்களோடது இந்த அடக்குமுறை சட்டங்களை ரத்து செய்யணும், போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைத்து தரப்பினரும் கூடி நாங்கள் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். அதனால் இதை மையப்படுத்தப்படணும்னு நினைக்கிறோம். நாங்கள் இது குறித்த ஒரு கூட்டம் கூட நாளை மதுரையில் நடக்கிறது. அனைத்து தரப்பினரும் அதில் பங்கேற்கிறாங்க. மிக்க நன்றி தோழர். இது ஊடக தோழர்களுக்கும் எனது நெருக்கடியான நிலையில் ஊடகங்கள் மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம். ஆகவே நீங்களும் இதில் பெரிய அளவு ஒத்துழைத்து இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.